தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நாகர்கோவிலில் மணிமேடை அருகே மரம் ஒன்று சாய்ந்து விழுந்ததில் மின்கம்பம் சேதமடைந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலையோரம் வசிக்கும் முதியவர்கள் உட்பட 350 பேருக்கு வில்லியம் யூத் மக்கள் நல இயக்கம் சார்பில் இலவசமாக உணவுகள் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டத்திலிருந்து, தருமபுரி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த 598 அசாம் மாநில தொழிலாளர்கள் சிறப்பு ரயில் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.